இந்த வீடியோல நாம ரேடியன்ஸோட சோழிங்கநல்லூர் ப்ராஜெக்ட் ரேடியன்ஸ் செஃபயர் பத்தின ரிவ்யூவை பார்ப்போம். RadianceRealty.in அப்படிங்கிற அவங்களோட வெப்சைட்ல இந்த ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, இது வந்து 1.7 ஏக்கர்ஸ்ல வருது இந்த ப்ராஜெக்ட், மொத்தமா 105 அபார்ட்மெண்ட்ஸ் வருது. ஸோ இது ஒரு சின்ன கம்யூனிட்டி தான், ஒரு விதத்துல இது நல்லதுதான், ஏன்னா அம்யூனிட்டிஸ் எல்லாம் ரொம்ப க்ரௌடா இல்லாம அதை அனுபவிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். 2 and 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ், பேஸ்மெண்ட் பிளஸ் சில்ட் பிளஸ் 5 டிசைன் கான்ஃபிகரேஷன்ல இருக்கு. 24/7 CCTV சர்வீலன்ஸ்க்கு கொடுக்குறாங்க, 20+ அம்யூனிட்டிஸ் கொடுக்கறதா போட்டிருக்காங்க, ப்ரீமியம் ஃபிட்டிங்ஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க, அன்டிவிடட் ஷேர் வந்து முழு ப்ராஜெக்டோடதையுமே கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பில்டர் வந்து எந்த அன்டிவிடட் ஷேரையும் ஹோல்ட் பண்ணல. அவங்களோட ப்ரௌச்சர்ல அம்யூனிட்டிஸ் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்ப்போம். ஸ்டில்ட் ஃப்ளோர்ல CCTV கேமரா கொடுக்குறாங்க, எலக்ட்ரிக் சார்ஜிங் பாயிண்ட் கொடுக்குறாங்க. எலக்ட்ரிக் சார்ஜிங் பாயிண்ட் 4-wheelerக்கும் கொடுக்குறாங்களா இல்ல 2-wheelerக்கு மட்டும் கொடுக்குறாங்களான்னு செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி CCTV கேமரா எத்தனை கேமராஸ் கொடுக்குறாங்க, எங்கெங்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னு செக் பண்ணிக்கணும். டெரஸ்ல வந்து ரூஃப் டாப் பார்ட்டி ஏரியா அண்ட் பார்பிக்யூ கவுண்டர் கொடுக்குறாங்க. கிளப் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃபுளோர்ல ஜிம், மல்டிபர்பஸ் ஹால் வித் வைஃபை ஜோன், இன்டோர் கேம்ஸ், டேபிள் டென்னிஸ், செஸ், கேரம், புக்கெட், ட்ரெடிஷ்னல் கேம்ஸ், பல்லாங்குழி, ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர் அண்ட் லூடோ கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஸ்விம்மிங் பூல், டோட்லஸ் பூல், ஓப்பன் ஸ்பேஸ் ஃபார் யோகா கொடுக்குறாங்க. OSR ஏரியால பாத்தீங்கன்னா ஜாகிங், வாக்கிங் ட்ராக், சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, சாண்ட் பிட், பேஸ்கெட் பால் ஹூப், சீனியர் சிட்டிசன்ஸ் நூக், ஹாப்ஸ்காட்ச், லான் அண்ட் கசிபோ, பார்க் பெஞ்சஸ், ரிஃப்ளெக்ஸாலஜி பாத்வே, இதெல்லாம் கொடுக்கறதா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃப்ளோர் பிளான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஸ்பேஸ் வேஸ்டேஜ் இல்லாத பிளானை பார்த்து தேர்ந்தெடுத்துக்கணும். சில பிளான்ல கொஞ்சமா டெட் ஸ்பேஸ் இருக்கதா செய்யுது, சில பிளான்ல டெட் ஸ்பேஸ் இல்லாம இருக்கு. ஸோ டெட் ஸ்பேஸ் இல்லாத பிளானை பார்த்து எடுத்துக்கோங்க, பிகாஸ் ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் நீங்க பே பண்ண போறீங்க. வெறும் பாத்வேக்கு மட்டுமே ஸ்பேஸ் இருக்குன்னா அது உங்களுக்கு வேஸ்ட் தான். எல்லா யூசேஜுக்கும் இருக்கிற மாதிரி ஸ்பேசஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பிளானா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த பிளான பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஸ்பேஸ் வேஸ்டேஜ் இங்க இருக்கு, பாத்வேக்கு மட்டுமே இங்க கொடுக்குற மாதிரி இருக்கு. பட் ஆனால் அதே இது அடுத்த பிளான்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து எதுவுமே டெட் ஸ்பேஸ் கிடையாது, இது நல்லா இருக்கு பிளானு. ஸோ டெட் ஸ்பேஸ் இல்லாத பிளானா பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கீ பிளானும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபிளாட்டோட கீ பிளானை வச்சுட்டு என்ன ஃபேஸிங்ல வருது, எந்த டைரக்ஷன்ல வருது, எதை ஓவர் லுக் பண்ணுது அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு ஒரு நல்ல வென்டிலேஷன் இருக்கிற ஃபிளாட்டா பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த யூனிட்டோட டைப் என்ன, அதாவது 2 BHKவா இல்ல 3 BHKவாங்கிற டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பர் பில்டப் ஏரியா எவ்வளோ வருது அந்த பர்டிகுலர் ஃபிளாட்டுக்கு, பிளின்த் ஏரியா எவ்வளோ வருது, ரேரா கார்பெட் ஏரியா எவ்வளோ வருதுங்கிறதும் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமாக இதில் என்ன பார்க்கணும்னா, ஃபார் எ கிவன் சூப்பர் பில்டப் ஏரியா, ரேரா கார்பெட் ஏரியா எந்த பில்டர்கிட்ட எந்த ஃபிளாட்டில் ஜாஸ்தியாக வருதோ அதுதான் பெஸ்ட்டு, பிகாஸ் தட் கிவ்ஸ் யூ த வேல்யூ ஃபார் யுவர் மணி. ஸோ கார்பெட் ஏரியா ஃபார் எ கிவன் சூப்பர் பில்டப் ஏரியா எங்கே ஜாஸ்தியாக வருதோ அதை பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்பெசிஃபிகேஷன் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சருக்கு வந்து RCC ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர், AAC பிளாக்ஸ் யூஸ் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா 2x2 வெட்ரிஃபைட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்பெசிஃபிகேஷன் தான், எல்லா பில்டர்ஸும் கொடுக்குறது தான். இதை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். மெயின் டோருக்கு 35 mm திக்னஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 40 mm கூட கொடுக்கல. போத் சைட்ஸ் டீக் வெனீடு ஃப்ளஷ் டோர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா பெட்ரூம் டோர்ஸும் பார்த்தீங்கன்னா 7 feet ஹைட், குட் குவாலிட்டி, சீசன்ட் அண்ட் கெமிக்கலி ட்ரீட்டட் வுட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டாய்லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் மோல்டட் பேனல்டு டோர்ஸ் கொடுக்குறாங்க, UPVC ஃப்ரெஞ்ச் டோர்ஸ், UPVC விண்டோஸ் கொடுக்குறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டாக மோஸ்ட் ஆஃப் த பில்டர்ஸ் கொடுக்குறது தான். பெயிண்டிங் அதேமாதிரி தான், இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் ஒன். எலக்ட்ரிக்கலுக்கும் அதேமாதிரி கொடுத்துருக்காங்க, பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க என்னென்னலாம் கொடுப்போன்னு சொல்லி. இதை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் சாக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும், ஏன்னா நிறைய கேஜெட்ஸ் இருக்கும், நிறைய எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸ் இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு எத்தனை சாக்கெட்ஸ் தேவைப்படுங்கிறத செக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா வேணும்னா எவ்வளோ அடிஷ்னலாக சார்ஜ் பண்ணுவாங்கிறது செக் பண்ணிக்கோங்க முன்னாடியே, ஏன்னா பின்னாடி வந்து அதோட சார்ஜஸ் சர்ப்ரைசிங்காக இருக்கக்கூடாது. இதில் இன்னும் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்பிளிட் ஏசி ப்ரொவிஷன் வித் எலக்ட்ரிஃபிகேஷன் வில் பி ப்ரொவைடட் இன் லிவிங் அண்ட் பெட்ரூம் 1 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் பெட்ரூம்ல தேர்ட் பெட்ரூம் இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, செக் பண்ணிக்கணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கீசர் ப்ரொவிஷன் வித் எலக்ட்ரிஃபிகேஷன் வில் பி ப்ரொவைடட் இன் டாய்லெட் ஆஃப் பெட்ரூம் 1 போட்டிருக்காங்க. அப்போ செகண்ட் பெட்ரூம் தேர்ட் பெட்ரூம்க்குலாம் கீசர் ப்ரொவிஷன் இருக்க போகிறது இல்லையான்னு தெரியல, இதையும் செக் பண்ணிக்கணும். பவர் பேக்கப்
500 watts ஃபார் 2 BHK, 800 watts ஃபார் 3 BHK கொடுக்குறாங்க, நல்ல விஷயம். ஆட்டோமேட்டிக் ஃபேஸ் சேஞ்ச் ஓவர் கொடுக்குறாங்க இபி டு டிஜிக்கு, நல்ல விஷயம். யூஎஸ்பி சேஞ்சிங் போர்ட் இன் சுவிட்ச் போர்ட்ஸ் வில் பி ப்ரொவைடட் இன் லிவிங் அண்ட் இன் ஆல் பெட்ரூம்ஸ், இது ரொம்ப நல்ல விஷயம், இது நல்ல கன்வீனியண்டா இருக்கும். பிளம்பிங் அண்ட் சானிடரி டீடைல்ஸும் கொடுத்துருக்காங்க. சானிடரி வேர்க்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிராண்டா ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. கிரானைட் கவுண்டர் டாப் வாஷ்பேஷன் கொடுக்குறாங்க, நல்ல விஷயம். சிபி ஃபிட்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா ரோகா ஆர் கோலர் ஆர் ஈக்குவல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன்லயோ சரி இல்லை அம்யூனிட்டிஸ்லயோ சரி அவங்க எஸ்டிபியோ இல்லை டபிள்யூடிபியோ பற்றியோ ஸ்பெசிஃபையோ பண்ணல. ஸோ அதை பற்றின டீடைல்ஸும் அவங்ககிட்ட செக் பண்ணிக்கணும். அவங்களோட வெப்சைட்ல radiancereality.in பார்த்தீங்கன்னா அதோட ரேட் டீடைல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 BHK, 2 toilet, பில்டப் ஏரியா 1,201, ரேட் பர் ஸ்கொயர் ஃபீட் 5,199, டோட்டல் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 79 lakhs, ஆல் இன்க்ளூசிவ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் ஆல் இன்க்ளூசிவ்னா எக்ஸ்க்ளூடிங் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வரும்னு நினைக்கிறேன், அவங்க கிட்ட செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி 3 BHK பிளஸ் 2 toilet ஆர் 3 BHK பிளஸ் 3 toilet என்ன பிரைஸ்ங்கிறது ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க அவங்க கிட்ட செக் பண்ணிக்கோங்க. சைட்டோட ப்ராக்ரஸ் டீடைல்ஸும் காமிச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நியர்லி கம்ப்ளீஷன் ஸ்டேஜில் இருக்கு, பட் நீங்க உள்ள போய் செக் பண்ணிக்கணும், உள்ள ஃப்ளோரிங்லாம் முடிச்சிட்டாங்களா பிளாஸ்டிக் எல்லாம் முடிச்சிட்டாங்களான்னு செக் பண்ணிக்கணும். பேமெண்ட் பேட்டர்ன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பில்டருக்கு ஒரு அட்வான்டேஜஸான ஒரு பேமெண்ட் பேட்டர்னாக தான் இருக்கு, பட் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் ஸ்டேஜில் இருக்கிறதுனால நம்ம இதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். இப்போ போய் நீங்கள் புக் பண்ணுறதா இருந்துச்சுன்னா 5th floor ரூஃப் முடிச்சிட்டாங்க, கம்ப்ளீஷனாக பிளாக் ஒர்க் முடிச்சிட்டாங்க, ஃப்ளோரிங்கும் முடிச்சிருந்தாங்கன்னா நீங்கள் நியர்லி 98% பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் அவங்ககிட்ட செக் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க இதை பற்றி. ஃபைனலா ரேராவோட சைட்லயும் அவங்களோட அப்ரூவல் டீடைல்ஸை பாத்திரலாம். ஸோ அவங்க அப்ரூவல் நம்பரை கொடுத்து போட்டு பார்த்தோம்னா அப்ரூவல் டீடைல்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுல ஸ்டில்ட் பிளஸ் 5 floors அப்ரூவல் வாங்கியிருக்காங்க, 105 டெல்லிங் யூனிட்ஸ்க்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. கம்ப்ளீஷன் டேட் பார்த்தீங்கன்னா 19th August 2024 போட்டிருக்காங்க, பட் இப்போ இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ் ஏற்கனவே அங்கே போட்டோல பார்த்தோம், ஆல்மோஸ்ட் கம்ப்ளீஷன்ல இருக்கு. ஸோ மேபி முன்னாடியே ஹேண்ட் ஓவர் பண்ணாலும் பண்ணலாம், நீங்கள் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டில் என்ன டேட் போடுறாங்கன்னு தெரியல, அது இம்பார்ட்டன்ட். ஸோ அப்புறம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ப்ராஜெக்ட் டீடைல்ஸ், அப்ரூவல் டீடைல்ஸ், கார்பெட் ஏரியா இருக்கு. ஸோ கார்பெட் ஏரியா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் என்ன கார்பெட் ஏரியா வரும், என்ன சேலபிள் ஏரியா, என்ன யூடிஎஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் முன்னாடி சொன்னபடி எங்கே வந்து ஃபார் எ கிவன் சேலபிள் ஏரியா ஹையஸ்ட் யூடிஎஸ் அண்ட் ஹையஸ்ட் கார்பெட் ஏரியா கிடைக்குதோ அதுதான் பெஸ்ட். ஸோ அதை வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ப்ராக்ரஸ் ஆஃப் ஒர்க் ஆஸ் ஆன் September 2021 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 105 யூனிட்ஸில் வந்து 91 ஏற்கனவே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 14 ஃப்ளாட்ஸ் வந்து மொதல் மீதி இருக்கு. ஸோ நீங்கள் அவங்ககிட்ட செக் பண்ணிக்கலாம் இன்னும் என்னென்னலாம் அவைலபிலிட்டியாக இருக்குன்னு, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஹேண்ட் ஓவர் ஸ்டேஜில் இருக்கிறதுனால நம்மளுக்கு இம்மிடியேட்டாக நம்ம ஆக்குபை பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா வெயிட் பண்ண தயாராக இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டை பற்றி யோசிக்கலாம். இதை தவிர இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம ஏற்கனவே அங்கே ஃபோட்டோஸில் பார்த்தோம், இங்கே வந்து இண்டிவிஜுவலாக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்கன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க ஆஸ் ஆன் September 2021 என்ன ஸ்டேட்டஸ்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் கோல்டன் ப்ராப்பர்ட்டிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.